நாளுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற் கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, தேனும் அலையானே. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பர் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் உன்னை வணங்கிக் கொள்கின்றேன். அணிவாசகப் பெருந்தகனுடைய திருவாசகம் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு இருவரும் ஒருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அடுத்த பகுதி நமக்கு செல்லிப்பத்து. இதுல சென்னின்றா தலைன்னு அர்த்தம். சென்னினா தலை. அவருடைய தலையை சொல்ற சென்னி மன்னி சுடருமே சுடருமேனு பாடுற திருவடியை இடையார் திருவடி தலையில வைத்தான்னு சொன்னதுனால அந்த நிலையில இருந்து பாடுகிறார்னு அர்த்தம். திருவடி வைத்து அதே நிலையில இருந்து பாடுகிறார், பெருமானை அப்படியே நினைத்து கொண்டு பாடுறார் என்று. ஏன்னா அவங்களும் பல இடங்கள் அப்படி பாடுறாங்க இல்லையா, அருளாளர்கள் அப்படி பாடுறாங்க. அதுபோல என்னுடைய தலையை பாக்கியெல்லாம் தலைமையிலானதான் பாடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி என்னுடைய சென்னையிலே மன்னிச் சுடர்கின்றான் பெருமான், அப்படிப்பட்ட சேவடி என்று பாடப்போறார். அதான் இதற்குள்ள ஒரு பகுதி. அதனால அப்பா என்ன எழுதுறாங்க, என்றைக்குமே பெருமானுடைய திருவடியை எண்ணிக்கொண்டிருப்பதாலே இதை சிவனுடைய விளைவு. ஏன்னா திருவடி பேரு தான் சிவனுடைய விளைவு. சிவானந்தம் தருது திருவடி பேரு தான் சிவனுடைய விளைவு, சிவானந்தத்தை தருது. அருட்செயலெல்லாம் இருக்கலாம், திருவடி பேர் என்பது ஆனந்த செயல். நாம் அதை சிவபகசாரணத்தை போது சொல்லியிருக்கிறோம். பாசநீக்கம் சிவப்பேரு என்று சொல்றோம். அப்புறம் சிவானந்தம் என்ற ஒரு நிலை இருக்குது, அதை சொல்றோம். திருவடி தீட்சை என்பது சிவானந்தத்தை விளைப்பதுன்னு சொல்றோம். அந்த தீட்சையில திருவடி தீட்சை அதான் சிவப்பேராதலால் சிவவிளைவு என்று குறித்தார்கள். விளைவு என்றால் சிவப்பேர். இது திருப்பெருந்துறையிலே அருளிலாம் தான் இருக்கலாம், இது திருப்பெருந்துறையிலே அருள் இருக்கலாம் தான் உண்மைதான். ஏன்னா அந்த சிவடி வைத்தவுடனே அவருக்கு அந்த நினைவோடு அவர் இப்படி சொல்லியிருக்கலாம் தெரியும். வியந்து பாடுறார். தேவதேவன் மெய்ச்சேவகன் தென் பெருந்துறை நாயகன் மூவராலும் அறிவனாத அறிவனா முதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவனா மலர்ச்சோதியான் தூய மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னிச் சுடருமே என்று சொன்னார். பெருமானுடைய சிவந்த திருவடி இருக்கல்லவா, அதற்கு கீழே தன்னுடைய தலை சேவடிக்கண் என்று வருது. அங்க சேவடிக்கண் என்றால் கீழே அர்த்தம், திருவடி கீழே அர்த்தம், பெருமானுடைய சேவடிக்கு கீழே. திருவடிக்கு கீழே நம் சென்னி நம்முடைய தலை நிலை பெற்று நிற்கும், நிலை பெற்று விலகுகின்றதுன்ற அவருடைய ஞானம். இந்த அறியாமை என்பது நீங்க அப்படியே இருக்குதுன்ற அதான் யார், தேவதேவன் மெய்ச்சேவகன்னர். சேவகன்னா வீரன் அர்த்தம். உண்மையான வீரன் ஏன் சொல்றார் அவரை, உண்மையான பகையா இருக்கிற வினையை நீக்குகின்றான். அதான் வினைப்பகையை நீக்குகின்றான். அதனால்தான் நம்முடைய அறியாமை நீக்குகிறான். மெய்ச்சேவகன் தேவதேவன் மகாதேவன் தென் பெருந்துறை நாயகன். பெருந்துறையில எனக்காக வந்திருக்கிற தலைவன், பெருந்துறை தனக்காக வந்த தலைவன். மூவராலும் அறியவனா முதலாய ஆனந்தமூர்த்தி. அவனுடைய ஆனந்தத்தை மூவர் அறிய முடியலன்ற. அதாவது அடிமுடி தேடுதல் என்று சொன்னால் அவன் ஆராய்ச்சி பண்ண போனான தவிர ஆனந்தம் பெறப்போகல. அடிமுடி தேட போனா எங்க அடி இருக்கிறது, எங்க பாது, ஏன்னா அதை கண்டுபிடிச்சா நாம பெரிய ஆள் ஆயிடலாம் இல்லையா, நாம தலைவன் ஆயிடலாம் இல்லையா என்றுதான் ரெண்டு பேரும் தேடினான். அப்ப மூவராலும் அறியுண்ணாத முதல் அவன் எப்படி ஆனந்தமூர்த்தி இல்லை, அந்த ஆனந்தத்தை அவங்க அறியல. ஆனந்தத்தை அறிய வேண்டும் என்று எண்ணிருந்தால் வழிபட்டிருப்பாங்க, தேட போயிருக்க மாட்டான். தேட போனால் ஆராய்ச்சி தான் இல்லையா, வழிபட்டால் ஆனந்தம். அத சொல்றாருங்க, வழிபட்டால் ஆனந்தமூர்த்தியா இருக்கின்றான், ஆராய்ச்சிக்கு அகப்படாமல் இருக்கிறான். அயனும் திருமாலும் ஆராய்ச்சி செய்து
அந்த ஆனந்தத்தை பெறல. ஆனால் நான் அந்த ஆனந்தத்தை பெற்றேன். எப்படி? அவரெல்லாம் தேடிப்பெறாத ஒரு திருவடியை நேராக கொண்டான் தலைமையில் வச்சுட்டான். நேராக அவருடைய திருவடியின் தலைமையில் வைத்ததாலே நான் அந்த ஆனந்தத்தை பெற்றேன். ஆனந்தமூர்த்தி அப்புறம் சொல்றார், யாவராயினும்னர். நீங்க யாரா இருந்தா என்னன்னா, திருமாலா இருந்தால் என்ன, பிரம்மனா இருந்தால் என்ன, அப்படிதான் அர்த்தம். அதுபோல் பெரிய நிலை யாராயிருந்தால் என்ன, அன்பர் அன்றி அன்பினாலே அன்றி அறியொணாத மலச்சோதியான், அறியொண்ணாதவன். அது தேவராக இருந்தாலும் சரி, மூவராக இருந்தாலும் சரி, யாவராக இருந்தாலும் சரி, தேவர் மூவர் யாவர்னுவாங்க. தேவர்களா இருந்தாலும் சரி, மூவரா இருந்தாலும், யாவரா இருந்தாலும், எப்படிப்பட்ட கணங்களா இருந்தாலும், அன்பர் அன்றின்ற அன்பர் அன்றி அறிவண்ணாதே சோதியான், மாமலர் சோதியான். அதனால் தூய மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி சுடரும். அந்த சுடரும் என்றால் விளங்கும் அர்த்தம். முன் இல்லாத அந்த முன்ன இல்லாத அந்த அறிவு காட்சி எனக்கு வெளிப்படுகிறது. உன்னே என்னுடைய அறிவினாலே அறிந்த அந்த காட்சி இல்லாமல் பெரும் காட்சியாக அரிய காட்சி எனக்கு கிடைக்கிறது. அதான் ஒளிரும்ன்ற சென்னி மன்னி சுடரும். தூய மாமரச் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடரும். சரி, அந்த முதல்ல தேவதேவன் வைச்சேவன் சொன்னார். அப்புறம் இங்க அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் மெய் சிவலோக நாயகர் தென்பெருந்துறை சேவகர் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகன் தன் வட்டமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. எப்படி அவனை அடைய வேண்டும் என்றால் அட்டமூர்த்தின் அட்டமூர்த்தியாக நமக்காக விளங்குகிறான். ஐந்து பூதங்களாக இருக்கிறான், சுடராக இருக்கிறான், ஆன்மாவிலே இருக்கிறான், அழகனாக இருக்கிறான், இன்னமுதாக ஆனந்த வெள்ளமாக இருக்கிறான். சிட்டன் என்றால் மேலானவன் அர்த்தம். சிரேஷ்டன் என்பது சிட்டன், ஒரு மேலானவன், மேலானவன். அந்த மேலானவன் சொல்ற பொழுது மேலோர் குணங்கள் எல்லாம் உடையவன் அர்த்தம். மேலோருக்கெல்லாம் சிறந்த குணங்கள் இருக்கும், பண்பாடு இருக்கும். அதனால் குணங்களில் மேலோனவன் சிரேஷ்டன், குணசிரேஷ்டன் சொல்வான். குணசிரேஷ்டனாக இருக்கிறான். மெய் சிவலோக நாயகன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கைலாயத்திலே விட்டிருக்கிறான். ஆனால் தென்பெருந்துறை சேவகன் எனக்காக தென்புறத்துக்கு வந்து பெருந்துறைக்கு வந்திருக்கிறான். என்ன அங்க அழைக்கல, அவன் இங்கே வந்திருக்கிறான். தென்பெருந்துறை சேவகன் என்றால் எங்கே இருந்தாலும் அங்கே வருவான். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளவனுடைய நான். அதுபோல எங்கே இருந்தாலும் அங்கே வருகிறான் பெருமான் என்ற தென்பெருந்துறை சேவகன். இப்ப அதனால்தான் பல தலங்களையெல்லாம் அவர் சொல்றார் பாருங்க. எத்தனையோ தலங்களை சொல்றார், அத்தனை தலங்களிலும் ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதம் நடந்திருக்கு இல்லையா, அதை சொல்றா இல்லையா. எனவே அவன் அற்புதம் எல்லா தலங்களிலும் நடக்கும், நாம் எல்லா தலங்களையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அந்த தலையாத்திரை முறையை அவர் சொல்றார். வியாபகமா இருந்தால் அப்படிதான் இருக்கிறான். மெய்ச்சிவலோக நாயகன் தென்புறை சேவகனாக இருக்கிறான். மட்டுமார் குழல் மங்கையாளை ஒரு பாகமாக வைத்திருக்கிறார். மட்டுன்னா தேன் அர்த்தம், தேன் பொருந்தியே பூக்கள் வைத்திருக்கின்ற கூந்தல், தேன் இருக்கின்ற மலர்கள், அந்த மலர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற குழல் மங்கையாள், மங்கையாளை ஒரு பாகம் வைத்த அழகன் தன் வட்ட மாமலர் சேவடி கண்டு அப்படின்றார். அந்த வட்ட மாமலருக்கு தாமரை அழகா மலர்ந்திருக்க, மலர்ந்தா வட்டமா இருக்கும், தாமரை மலர்ந்த, அதான் தாமரை. வட்ட மாமலர் சேவடி என்றால் மலர்ந்த சேவடின்னு அர்த்தம். தாமரை பூ என்று சொல்லாமல் தாமரை, மலர்ந்த தாமரை என்றார். தாமரை பூ சிலமுக முடி கூட இருக்கும், கூம்பி இருக்கின்ற தாமரை அல்ல, இது மலர்ந்த தாமரை என்றார். வட்ட மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலரும், அப்படிப்பட்ட திருவடி வைத்தான் சொல்றாங்க. நமக்கு சொல்ற பொழுது, யோகத்துல சொல்ற பொழுது, இந்த தலைக்கு மேல் சகசிரதலம் என்று சொல்றாங்க, ஆயிரம் இதழ் தாமரை என்று சொல்றாங்க அந்த யோகத்துல. அப்படி நாம் தியானிக்கிற பொழுது அப்படி வருன்றார். அதுபோல இங்க சொல்றார், என்னுடைய தலைமேல் பெருமான் இருக்கின்றான், அது சகசிர தலம் போல எனக்கு என்று வட்டமாமலர் என்று அது சொல்றதுனால தாமரை திருவடி தான்.
திருவடியை சுட்டுவதாலே ஒரு சகசர தலத்தினை இருப்பது போல எனக்கு இருக்கிறது இல்லை. ஒரு 1000 இதழ் உள்ள பூ இருந்தா எப்படி இருக்கும், 1000 அது மாதிரி இருக்குது என்று சொல்ற. வட்டமாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலரும். அப்ப அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் மெய்ச்சேவகர சிவலோக நாயகன் தென்புருந்துரு சேவகன் மட்டுமார்குழல் மங்கையாளையோர் பாகம் வைத்து அழகன் அப்படின்னாரு. இங்கே அட்டமூர்த்தி என்பதனாலே அது நமக்கு தெரியும் சடத்த லட்சணம், அது சடத்த லட்சணமா சொல்றது. இன்னமுதாய ஆனந்த வெள்ளம் என்பதனாலே அந்த சிவானந்தத்தை தருகின்ற முத்திப்பேறு தருகின்ற நிலை, முத்திப்பேறு தருவது இன்னமுதாய ஆனந்த வெள்ளம். சிரேஷ்டன் என்பதாலே நம்முடைய குற்றங்களை அவன் நீக்குகிறான் என்ற அர்த்தம். சிவலோக நாயகன் என்பதாலே அவன் இருக்கின்ற இடம் கைலாயம், ஆனா ஆட்கொள்கின்ற இடம் எங்கு வேண்டுமான ஆட்கொள்வான், நம்மிடத்திலே வந்து ஆட்கொள்வான் என்பதாலே அவன் எளிவந்த தன்மை. எனவே அவனுடைய சௌலபியம் அல்லது எளிவந்த தன்மை, சிவலோக நாயகன் திரும்புரை தேவன் சேர்த்து சொல்றதுனாலே அவனுடைய எளிவந்த தன்மையை சொல்றார். மட்டுமார் குழல் மங்கையால் இருந்து அருளை பிரியாமல் இருக்கின்றது, அருளை பிரியாமல் இருக்கின்ற நிலை, தானும் சக்தியுமாக இருக்கின்ற அருளை பிரியாத ஒரு நிலை பாகம் வைத்திருக்கிறார். வட்ட மாமலர் சேவடிக்கண் திருவடியை சுட்டுவதாலே அடியாளுக்கு திருவடி தீட்சி செய்கின்றான், திருவடியை சுட்டுகின்ற பெருமான் என்று அவனுடைய இயல்புகளை எல்லாம் அப்படி நயமா சொன்னார். அட்டமூர்த்தி என்பது கடத்த லட்சணமா சொல்றது, இன்னுமதாய் ஆனந்த வெள்ளம் என்று சொன்னால் முத்திப்பேறு தருகின்ற ஒன்று, சிஸ்டன் என்று சொன்னால் குற்றங்களை காணாதவன், குற்றங்களை களைபவன், குற்றங்களை கண்டுகொள்ளாமல் குணமாக கொள்பவன், சிவலோக நாயகன் பெருந்துறை சேவகன் என்று சொன்னால் இறங்கி வந்து அருள் புரிகின்ற நிலை, எளிவந்த பெறான், மட்டுமார் குழல் மங்கை என்பதாலே சக்தியை பிரியாமல் இருக்கின்ற ஒரு நிலை பாக வைத்தது, வட்டமாமர சேவடி என்பதாலே திருவடி தீட்சி செய்கின்றான் என்பது. அது அடியார்களுக்கு தீட்சி செய்திருக்கிறான். இப்படி குருவாக குருவே வந்து செய்வது இல்லை, குருவை அதிர்ஷ்டித்து செய்வது, இவன் தானே வந்து செய்கிறார். வட்டமாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே என்று சொன்னார். அப்புறம் இந்த பாட்டு மூணாறு பாட்டு கொஞ்சம் அகப்பாட்டு மாதிரி சொல்றாரு, அகப்பொருள் மாதிரி சொல்றாரு. நங்கை மீர் என்னை நோக்குமின் நங்கள் நாதன் நம்பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கைமார் கையில் வளையும் கொண்டு என் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்கு மாமரர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி பொறியுமே அப்படின்னு அகப்பாட்டு மாதிரி சொல்றாரு. அதாவது அவனை எண்ணி உருகுறாங்க இல்லையா, அதுக்கு சொல்ற தலைவனை எண்ணி பிரிவாற்றாமையிலே தலைவி வருந்துவது போல அடியார்கள் எல்லாம் உருகிறாள் சொல்றாரு. நீ கவலைப்படாதீங்க, அது பெண்கள் வச்சு சொல்ற மாதிரி சொல்ற அடியார் தான், நங்கைன்னா அடியார்கள் தான், ஆனா அகப்பொருளா இருப்பதால் நங்கை மீ பெண்களே என்னை நோக்குமின் என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான், என்ன பாருங்க, அவன் வந்துட்டு அங்கதான் இருக்கிறான், நீங்க கவலைப்பட வேண்டியதுல நம்மை விட்டு பிரியல அவன், நங்கை மீர் என்னை நோக்குமின்ற. அப்ப நம்ம அப்படியே என்ன வச்சுக்கணும், அடியார்களே என்னை பாருங்கன்னு அர்த்தம். என்னையே எடுத்துக்கிட்டாலயா நான் சரியான ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன்ற, என்னை நோக்குங்கள், அவனுடைய அருளை பார்ப்பதற்கு என்னை நோக்குங்கள் போறாதா, என்ன பாருப்பா என்று நாம் தன்னையே அடையாளம் சொல்றோம் இல்லையா, நம்ம தன்னையே நாம் சான்றா சொல்றோம் இல்லையா. அதை சொல்றார், நங்கை மீர் என்னை நோக்குமின் நங்கள் நாதன் நம்முடைய நாதன் நம்முடைய தலைவன் நம் பணி கொண்டவன் நாம் செய்கின்ற பணியெல்லாம் கொண்டவன் தெங்கு சோலை, தெங்குன்னா தென்னை மரம், தென்னை மரங்கள் நிறைந்திருக்கின்ற பெருந்துறை மேய சேவகன் நாயகன் மங்கைமார் கையில் வளையும் கொண்டாந்த மெலிவிக்கின்றான், பிரிந்து மெலிவிக்கின்றான், முதல்ல என் உயிரும் கொண்டாந்த என் உயிரையும் போக்குகிறான், அந்த அளவுக்கு பிரிவாற்றான். கையில் வளை கொள்ளுதல் என்பது இருக்கு இல்லையா, வளை நெகிழ்தல் என்பது பிரிவாற்றாமையில் இருக்கின்ற ஒரு அடையாளம். வஞ்சித்து என் வளை கவர்ந்தான் வாரானை ஆயிடினும் என்று அப்புறம் பாடுற, வஞ்சித்து என் வளை கவர்ந்தான் என்று பாடுற, வளையில் கழுந்து போறது முதல்ல, அது எல்லா திருவள்ளுவரும் சொல்றார், சங்க இலக்கியத்துல அப்படி வருது. இங்க மங்கைமார் கையில் வளையும் கொண்டான்னு, அதாவது திருவிளையாடு புராணத்துல வளையிக்க போனானா, வளையல் இருக்கு, வளையல் விட்ட படம் இருக்குது,
அதான் பாடுறார் குமரகுரு பாடுறாரு. ஏப்பா ரொம்ப அழகானவர், ரொம்ப அழகான ஆள் வளையல் விற்கிறான் போய். பெண்கள்லாம் வளையல் போடுறதுக்காக வராங்களாம், வளையல் போட்டுக்கிட்டு தான் வராங்களாம், அவங்க கிட்ட போய் பேசணும் வராங்களாம். வருகிற பொழுதே அவங்க கையில வளைய நிக்க மாட்டான், வளையல் இருந்து விழுந்து போறான். ஏன்னா அவனை பார்த்து அழகலை மெரிஞ்சு போறாங்களாம், அழகலை மெரிஞ்சு போறதுனால வளையல போடப்பட்டு மெரிஞ்சு போகுதான். அதை சொல்றாரு குமரகுருவர், பலம் கொண்ட மழுவுடையீர், வளத்துல பெரிய மழு வச்சிருந்துருக்கிற ஆள் நீ, இப்ப எப்படா இந்த வலையில கொண்டு போனேன்றாரு. வலிமையான ஆயுதத்தை வச்சுங்கிற ஆள் அதை விட்டுட்டு வளையலை கொண்டு போனீங்க, பலம் கொண்ட செட்டு உமக்கு பலித்ததுன்னாராம். என்ன வியாபாரம் நல்லா நடக்குது அவனுக்கு, பெண்கள்லாம் அழகா இருப்பதால் அத்தனை பெண்களை வந்துடுறாங்க அவங்ககிட்ட வளைய போட வந்துடுறாங்க. ஆனா எந்த வளையல் போட்டாலும் கழண்டு கழண்டு விழுந்து போகுது இல்லையா, மாத்தி மாத்தி போடுறாங்க வளையல, கீழே விழுந்து உடஞ்சி போதான். எனவே வளையல அங்கேயே உட்கார்ந்து வளையல் வியாபாரம் பண்ணிக்கிற நீ, நீங்க வளையல பார்த்துருங்களா, அந்த விக்கிறத பாத்துருங்களா நீ வளையல்காரு, எங்க பக்கம்லாம் உண்டு. உங்க இலங்கையில் இருந்தாங்களான்னு தெரியல எனக்கு, தமிழ்நாட்டுல உண்டுங்க, இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அது வளையல். வளையல்காரர்கள் பிரியாடிகளா வருவாங்க, அந்த வளையல் பெட்டியே ரொம்ப அழகா இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா அடிக்கடிக்கு வச்சிருப்பாங்க வளையல, இரும்பு பொட்டி வளையலோ வளையல்னு. உடனே என்ன பண்ணுவாங்க, நாங்க இருந்து தெரு செட்டி தெரு செட்டிமார்கள்லாம் வளையல் வாங்குவாங்க, கண்ணாடிகள் தான் வாங்குவாங்க. அப்புறம் சில பெண்களுக்காக வாங்குறது, ஒரு வீட்டுல இறக்கிடுவான், அதை ஒரு வீட்டுல இறக்கி உட்கார்ந்துருவான் சின்ன மேல, சின்ன மேலே இல்லை நடை மாதிரி இருக்கும் அங்கேயே உட்காந்துருவான். எல்லா பெண்களும் வந்துடுவாங்க, எல்லா வீட்டு பெண்களும் எனக்கு அந்த வளையல் போடு, இதை போட்டு, அதை எடு அதை எடுன்னு ஜம்முன்னு போட்டு எல்லாத்தையும் முடிச்சு சாயங்காலம் போட்டு போவாங்க. அதான் அது ஒரே ஒரு தெருவுக்கு வந்துட்டான்னு சொன்னா எல்லாரும் வளையல் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இங்க சொன்னாரு குமரகுரு, உனக்கு நல்ல வியாபாரம் ஆச்சுப்பா, போய் உட்கார்ந்துட்டு எல்லா பெண்களும் வந்தா எந்த வளையலும் பொருந்த மாட்டேன், இது போடு இது போடு போட்டு கேண்டு கண்டு போகுது, கண்ணாடி வெள்ளம் உடஞ்சி உடஞ்சி போகுது, வளையல் விற்பதற்கோ கொள்வதற்கோ வந்தீர்னு கேட்டார். நீ வாங்க வந்து இல்லை வாங்க வந்தியா இல்லை விற்க வந்தியா வளையலை என்று குமரகுரு பாடுறார், மதுரை கழகத்தில் பாடுறார் அந்த பாட்டு. அதுபோல இங்க சொல்றார், மங்கைமார் கையில் வளையும் கொண்டான், இந்த வளை விற்ற படலம் இது தெரியும் இல்லையா, என்ன திருவிளையாடல் பாடுறது மங்கைமார், அது திருவிளையாடல் வந்து அது முதல்ல நடக்கிறது. மங்கைமார் கையில் வளையும் கொண்டு என் உயிரும் கொண்டான் காதல், அந்த உயிருக்கு உயிர் கவர்ந்த கல்வன், உயிர் கவர்ந்த கல்வனாக என் பணி கொள்வான், என்னுடைய பணிகளை கொள்கின்றான் என்று சொல்றார். அந்த பாட்டுல நம்பணி கொள்வான் என்றது அகப்பொருளா சொல்றது, நம்பணி கொள்வான்றது அது பொதுவாக நம்முடைய பணிகள்லாம் கொள்வான், என்னுடைய பணியும் கொண்டான் சிறப்பாக சொல்றோம், எம் பணி என்பது சிறப்பாக நானும் பணி செய்தேன் என்னுடைய பணியும் ஏற்றுக்கொண்டான் என்று சிறப்பாக சொல்றது, அடியார்கள் பணியை ஏற்றுக்கொள்வான் என்பது நம் பணியுமே என்று அர்த்தம். அடியார்கள் செய்கின்ற பணி நம் பணி, நாம் செய்கின்ற பணி எம் பணி என்று வைத்துக்கோ. அப்ப உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான், பொங்கு மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னிப்பொலியும், மலர் போன்ற சேவடி, அந்த அந்த சேவடியின் கீழே என்னுடைய தலை சென்னி மன்னிப்பொலியும் என்று சொல்றேன். இந்த சேவடி சென்னி சேவடி சென்னு சொல்றார், அதாவது மலர்ச்சேவடின்னு சொல்றார். இப்போ பெருமானுடைய திருவடியை நம்முடைய தலையிலே படிவதாக பாவனை செய்து சொல்லலாம், தப்பு கிடையாது, பாவனையிலே நாம் எண்ணி செய்தால் அது அது உண்மைதான், நம்ம பொறுத்தவரை பாவனை கூட உண்மைதான், ஆனால் அது வெறும் பாவனை தானே தவிர உண்மை கிடையாது. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, சேவடி சென்னியிலே வைத்தான் பாய் தலையிலே வைத்தான் பல இடங்களில் சொல்றாரு இல்லையா. அப்போ உண்மையிலேயே அந்த தூள உடம்பிலே இருக்கின்றதே அந்த திருவடியை தூள உடம்பிலே வைத்திருக்கிறான் என்று பார்க்கும், அவ்வளவு பெரிய பேர் அவர் பெற்றிருக்கிறார் என்பது பெரிய விஷயம். அதான் சேவடி சேவடி என்று என்னுடைய சென்னி மன்னி பொறியவே சென் மன்னி பொறியவே என்றால் அதை என்றைக்கு எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார், இப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வந்ததல்லவா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் இல்லையா, பெருமான் செய்த அருள் அல்லவா என்று எண்ணுகிறார். இதுதான் நங்கை மீறனை நோக்குமின் நங்கள்நாத நம்பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ்பெருந்துரை மேயர் சேவகன் நாயகன், மங்கைமார் கையில் வளையும் கொண்டு என் உயிரும் கொண்டு என் பணி கொள்வான், பொங்கு மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி பொறியுமே என்றார். ஏர் பறந்த என வெள்வளை சோரை என் உள்ளம் கவர்கள்வன் என்று ஞானசம்பந்த பெருமான் தோடுடை சிவியன் பாடுற பொழுது, நீர் பறந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவெண் மறிசூடி, ஏர் பறந்த இன வெள்வளை சோரை என் உள்ளம் கவர்ந்தான், இது அகப்பொருளா பாடுறது.
ஏர்பறந்த என வெள்வளை சுவை என் உள்ளம் கவர்கள் வந்து என்று பார்த்தார். வெள்வளைன்னா சங்கினால், வெள்ளை செங்கினால் ஆன வளையல் என்று அர்த்தம். அடுத்து பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என என்று எழுதுறார். அந்த பார்ப்பான் என என்ன அந்தனர் தான் அந்தனரை இங்கே பார்ப்பான்னு எழுதுறார். அப்படி சில இடங்களில் பார்ப்பான்னு சொல்வார். பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்து எமை ஆளும் கொண்டு எம் பணி கொள்வான் வைத்த மாமரர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலரும். வந்து இல்லே இல்லிலே புகுந்தான், வீட்டிலே புகுந்தான்றார். அதாவது உண்மையிலே வீட்டுக்கு தான் வந்தார் அவர். என்ன பாடச்சிலம்பு அங்கதானே காட்டினாரு. என்ன வீட்டிலேயே வந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. இருந்தாலும் மிக நெருக்கமாக இடத்தே வந்தான், நம் இடத்தே வந்தான்னு. இன்னொன்று, மாணிக்கவாசகர் பெருமான் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்னால் அவர் பூசணி செய்திருக்கிறார் என்பது நமக்கு பல இடங்கள் அவர் குறிப்பா சொல்றார். அதாவது இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தொருளின் பாடுவார், பழங்குழி தோறும் எழுந்தொருளி பரணேன்னு பாடுவார், என் பூசணி புகந்திட்டான் என் பூசணி புகந்தான்னு பாடுவார். அதாவது போன பகுதி கூட என் பூசணி புகந்தான்னு கூட வரும் ஞாபகம் எனக்கு. அதாவது அதை சொல்றேன், பாட்டுல வருது அது. பாசவேல் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனுக்கு அருளினார். அதாவது பாசவேல் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனுக்கு அருளினார். என்னை பிடிச்சிடான், நீந்த தெரியாத கையப்படி கையப்படின்னு சொல்ற மாதிரியும், கீழே விழுந்து கிடக்கிற தூக்கத்துக்கு என்னை கையை ஜாகிரதையா கயிறு பிடிச்சிக்கோ என்று சொல்வது போல தன்னை பற்றுமாறு அடியேனுக்கு அருளினான். நான் அவன் அறியாமல் எங்கேயோ கடந்து என்னை பற்றி கொள்கின்றவன் சொல்லுகிறான். அருளி பூசணை புகந்தான், நான் செய்த பூசையை ஏற்றுக்கொண்டான். பூசணை புகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டினான்னு பாடுறார். எனவே அவர் முறையாக அந்த பூசையை எல்லாம் செய்தவர் தானே. அப்படி இருந்தால்தான் அவரை ஆட்கொள்கிறான் பெருமான். அதனால இங்க என்ன சொன்னார், பராபரனா இருக்கின்ற பெருமானை யார் சூழ்ந்திருப்பார்கள், பக்தர்கள் சூழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட பாரில் வந்த பார்ப்பான் சித்தர்கள் சூழ வந்தான், சித்தர்கள் சூழ வந்தான் அப்படின்ற சிவபிரான் தில்லை மூதூர் நடஞ்செய்வார் எத்தனாகி வந்து இல் புகுந்தான்னு பாடுற. பக்தர் சித்தர் என்று அடிக்கடி சொல்லுவாங்க, பக்தர் சித்தர் பணிமோன்னு பாடுவாங்க. நமக்கு எப்படி சொல்றாங்க, சரியை சரியை தொண்டிலே இருந்தால் அவர்கள் தொண்டர், தொண்டர்னு சொல்லணும். கிரியையிலே இருந்தால் உங்களை பக்தர்னு சொல்லணும். யோகத்தில் இருந்தால் உங்களை யோகியர்னு சொல்லணும். ஞானத்துல இருந்தால் உங்களை சித்தர்னு சொல்லணும். இதான் அந்த நான்கு முறை, பக்தர், தொண்டர், பக்தர், யோகியர், சித்தர். தொண்டர் என்பது சரியைக்குரியது, அடித்தொண்டராக இருக்கு. கிரியை சொன்னீங்கன்னா, கிரியைக்கு போட்டி பூஜை பண்ணீங்கன்னா நீங்க பக்தர். யோக நிலையில நீங்க செய்தால் அது யோகியர், ஞானம் பெற்றால் ஞானியர். அதான் இங்க சித்தர். சித்தர் சூழ என்றால் ஞானிகள் சூழும்படியாக ஞானம் பெற்றவர்கள். பக்தர் சூழ இருக்கிறான் பராபரன், அடியார்கள் சூழும்படியாக இருக்கிறான். பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ பல ஞானிகள் எல்லாம் சூழும்படியாக வந்து ஆண்ட சிவபிரான் அது தில்லை மோதூர் அடைஞ்செய்வான். தில்லையில இருக்கின்ற பெருமான் அவன் எத்தனாகி வந்து இல் புகுந்தான், ஏமாற்றினான். தன்னை ஏமாற்றினான் என்றால் விட்டு விட்டு போயிட்டான் இல்லையா, விட்டு விட்டு போயிட்டான் இல்லை, ஏமாற்றுபவனாய் வந்தான், அந்தன கோலத்தோடு வந்தான். பெருமான் என்று தன்னை முதல்ல காண்பிக்கலன்னு சொல்றார். அந்த கருத்தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. பார்த்தவுடனே அவரை ஏதோ அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு போனாரே தவிர
பெருமான் தான் வந்திருக்கிறான் அவங்க தெரிஞ்சுக்கல, அவர் தெரிஞ்சுக்கல, அப்புறம்தான் தெரிகிறது. எனவே எத்தனாகின்ற என்னை முதல்ல தன்னை காட்டிக்கொள்ளலையே, கடைசியில தானே காட்டினார் என்று எத்தனாகின்ற, எத்தனாகி வந்து இல்பு கொந்து எமை ஆளும் கொண்டார் என்று வருது. அந்த அப்பா ஏதாவது எதிரான பார்க்கிறேன், ஆட்கொண்டமைத்தான்ற அந்த இல்பு கொந்து என்பதை ஆட்கொள்ளுதல்னு எழுதுறாங்க அப்பா. அந்த அவங்களை அவங்களை பொறுத்தவரையில் சித்தர் சூழ என்பதற்கு பதஞ்சலி முனிவர் போன்றவர்கள் சூழும்படியாக எழுதுறாங்க அவங்க உரையில. நான் தில்லையில ஆடுறான்னு சொன்னதுனால அப்படி வச்சுக்கிறாங்க, பெருந்துறையில வந்ததல்ல. சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடஞ்செய்வான்னு வந்ததுனால அந்த வியாக்கிரவாதர் பதஞ்சலி முனிவர் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட முனிவர்கள் எல்லாம் சூழும்படியாக தில்லையிலே நடனமாடுகின்ற பெருமான் என்று அவங்க அப்படி உரை எழுதுறான். அவங்க அந்த உரை அப்படி எழுதுறான், சித்தர் சூழ சிவபெருமான் தில்லை மூதூர் நடஞ்செய்வான், எத்தனாகி என்றால் இல்பு குந்தான் என்றால் ஆட்கொண்டதுன்னு அர்த்தம், என்னை ஆட்கொண்டான், இல்புகுதல் என்றால் என்னை ஆட்கொண்டான், எமை ஆளும் கொண்டு எம் பணி கொள்வான் வைத்த மாமலர் சேவடிக்கணும். அந்த பணி கொள்வான் என்பது என்னுடைய என்னுடைய துண்டுகளை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்கிறான், துண்டுகளையும் பூசனையெல்லாம் ஏற்றுக்கொண்டதாலே எனக்கு சென்னிமேலே திருவடி வைத்தான் அப்படின்னு. திருவடி வைத்தான்ற அதான் அந்த எத்தனாகி வந்து இல் புகுந்து ஆண்டு கொண்டான் ஆளும் கொண்டான் எம் பணி கொள்வான், அதனால் வைத்த மாமலர் சேவடியினுடைய திருவடியை தலையில வைத்திருக்கிறார். நான் செய்த பக்தியினாலும் பக்தர்கள் சூழ வருகின்ற பராபரம் தில்லையிலே பதஞ்சலி போன்றவர்கள் எல்லாம் சூழ்ந்து ஆடுகின்ற நடனம் ஆடுகின்ற பெருமான் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமல் எத்தனாகி என்றால் தன்னை மறைத்து அந்தன கோலத்தோடு தன்னை மாற்று மாறு வேடத்திலே வந்து என்னை ஆண்டு கொண்டான், என்னை ஆளும் கொண்டு பணி கொண்டான், பணி கொள்ளுகின்றவன் அவன் இப்பொழுது சேவடிக்கண் அவனுடைய சென்னி மலர்ந்திருக்கிறது, சென்னியிலே அவனுடைய திருப்படி மலர்ந்திருக்கிறது இல்லை. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான், வேயத்தோடுமை பங்கன் எங்கள் திருப்திருமுறை மேவினான், காயத்து உள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னிச்சுகணுமே அப்படின்னான். இதுல காயத்து உள் அமுது ஊற ஊரன்ற சுந்தர பெருமான் நடராஜ பெருமானை தரிசிக்கிற பொழுது இந்த தென்னிலே அமர்ந்த வேணியாய் பாட்டு இருக்கு இல்லையா, தென்னிலா அமர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பம், வாலிதாம் இன்பம்ன்றார். அந்த பேரின்பம் நீ தருகின்ற அந்த பேரின்பம் இங்கே எனக்கு கிடைக்குது, வாலிதாம் இன்பம்ன தூய்மையான இன்பம் அது இன்பம், வாலிதாம் இன்பம் சொல்லிட்டு கண்ணில் ஆனந்த அறிவினை சொல்லி கைமலை உச்சிமேல் குவித்து பாடினான்னு சொல்றார். அப்ப இது இந்த பிறவிலே எனக்கு வலிதாம் இன்பம் என்றால் இந்த பிறவி எனக்கு அது கிடைக்குதுன்றா இல்லையா, அதுதான் இங்க சொல்றாரு. காயத்து உள் அமுது ஊற ஊற என் உடம்பு இந்த உடம்பிலேயே அந்த அமுதம் உருகும்படியாக என்றால் அந்த பேரின்பம் எனக்கு கிடைக்குதுன்ற. பெருமானனை ஆண்டு கொண்டதாலே பெருமானுடைய திருவடியிலே சென்று நான் சேர்ந்து அனுபவிக்கின்ற இன்பத்தை இங்கே நான் பெறுகிறேன் என்றால் புலன்களால் வருகின்ற இன்பம் அல்லது என்றால் மாய வாழ்க்கையை நீக்கிட்டாய், மாய வாழ்க்கையை நீக்கி மதித்தடாத மெய்யென்று மதித்திடாத வகை எண்ணினான், அதை மெய்யானது நினைக்கிறப்பா பொய் என்று சொல் என்று எனக்கு அந்த அருள் வழங்கினான். சேய மாமலர்ச்சியை வெடிக்கண்டான் காயத்து உள்ள அமுதூரன் சொல்றது. பதினொன்றாம் திருமறை பற்றி நான் ஒருவரை பேசும்பொழுது அது மட்டும் வருது நம்முடைய இதுல, நான் நால்வர் நெறியில வருது, நம்ம ரமணா போட்டிருக்கிறாரு, நீங்க அதுக்கு கேட்டீங்களோ இல்லையே தெரியல, அதுல நான் ஒரு இடம் பேசியிருக்கிறேன், ரொம்ப நாளைக்கு முன்ன பேசுறது உங்களுக்கு நான் வகுப்புல சொல்லியிருக்கேன். அராகம் என்று ஒன்று இருக்கிறது, சிவராகன் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதைதான் இங்க சொல்ற. என்ன மாய வாழ்க்கை என்பது அறிவு இச்சை செயல்,
மூன்று நாளே இருக்கின்ற மாய வாழ்க்கையில் அதை மெய்யென்று எண்ணியதை நீக்கிட்டார். மெய்யென்று எண்ணியதை மதித்திடா வகை நீக்கினார். அப்ப என்ன ஆகிறது? உலக வாழ்க்கையால் வருகின்ற அந்த அறிவு இச்சை செயலாக இருக்கின்ற எல்லாம் எனக்கு நீங்கிவிட்டது. நீங்கிய பின்னால் தான் எனக்கு அவனுடைய இன்பம் வருது இல்லையா? உடம்பு இருக்குது எனக்கானா? உடம்பு போகல. ஆனால் இந்த அறிவு இச்சை செயல் என்பது இந்த உலகப் பொருள் முன்னிலை போகாததுனால இந்த உடம்புக்கு அந்த இன்பம் வருகிறது. ஏன்னா உயிர் தானே அந்த இன்பத்தை பெறணும். அந்த உயிர் எங்க இருந்தா என்ன? சீவன் முத்தின்றது அதை நான் சொல்றோம். சீவன் முத்திரெல்லாம் தான் உடம்பு அவர்களுக்கு தடை இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. அதுபோல பெருமானுடைய இன்பத்தை பெறுவதற்கு இந்த தூல உடம்பு தடை இல்லை. நீங்க அந்த ஒரு விஷயத்த குறிப்பா பாடுற நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றான். அங்க சாஸ்திரங்கள்ல உயிர் போனவிப்பாடு அங்க சேர்றது சொல்றாங்க. இருந்தாலும் அதை உயிரோடு இருக்கும்போது வைத்துக்கணும். சாஸ்திரங்களை சொல்ற அத்தனையும் இந்த பிறவிலே அடைவதற்கு தான் அவங்க சொல்றாங்க. உடம்புலே நீங்கி உயிர் நீங்கி போறது இருக்குது, அது வேற விஷயம். அது இயல்பா நடக்கிறது. உங்களுக்கு இங்கேயே கிடைக்கலாம் மனித பிறவி வேண்டுவதே. ஏன் சொல்ற இங்கேயே அந்த இன்பம் உனக்கு கிடைக்கும்பா? அப்படிப்பட்ட பிறவி இந்த பிறவி என்ற. அப்ப தூள உடம்பு தடை இல்லாம இருக்கணும்னா என்ன ஆகணும்? நம்முடைய அறிவு இச்சை செயல் இந்த மாயில் விழக்கூடாது. மாயை விழக்கூடாது. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடாது இருந்தேன், பொருட்படுத்தாமல் இருந்தேன். அப்படிப்பட்ட வகை நல்கினான் அவன் அருளால் தான் எனக்கு கிடைச்சது. அப்ப அது என்ன ஆகிறது? பசு கர்ணங்கள் எல்லாம் பதிகர்ணங்களாக மாறியது. உலக வாழ்க்கையை நான் மதிக்கல என்றால் இந்த கர்ணங்கள் எனக்கு வேண்டாம். மதித்திடா வகை நல்கினான். அப்புறம்தான் காயத்து உள்ள முதுவர் என்றால் அவனுடைய பதிஞானம் வந்தவுடனே இந்த உடம்பு வேறு கரணமாக பதிகரணமாக மாறியதால் அருளாளருடைய உடம்பெல்லாம் நந்தம் கரணம் போல் அல்லாமை காணு சொன்னாலே திருக்கழிட்டு படியாருல. பாலை நெய்தல் பாடினாங்க, பாம்பொழிய பாடினாங்க. காலனை அன்று ஏவி கராங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததும் மற்ற அவருக்கு நந்தம் கரணம் போல் அல்லாமை காண். உடம்புதான் நம்ம உடம்பு இல்லது, அது மாயகாரியம் அல்ல, அது அருள் உடம்புன்றார். அப்ப அந்த அதுபோல் நம்முடைய உடம்பை அருள் முனையாக ஆக்கிட்டா அவனுடைய இன்பம் வருதல் தடை கிடையாது. அப்பர் பெருமான் கடைசியில பாடுறாரு பாருங்க, பொய்மாய பெருங்கடலுன்னு ஒரு பாட்டு இருக்குதுங்க. அது எடுக்க முடியுமா அந்த பாட்டை? ஆறாம் திருமுறை தாண்டகம் தான் அது. புகழூர் பாடுறதுதான் அது. புகழ பாடுறதுதான் தனித்தாண்டவம் கூட போட்டு அது எண்ணுகேன்னு சொல்லி. அது இல்ல பொய்மாய பெருங்கடலுள் புகுவேன்னு பாட்டு ஆரம்பமே அதான். பொய்மாய பெருங்கடலுள் புகுவேன்னு வரும். அது ஒரு தனித்திருத்தாண்டவம் கூட போட்டுக்கலாம். பொய்மாய பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியங்காடி வினை காடிருவேர் நீங்கள். இம்மாய பெருங்கடலை அரித்து தின்பீர் இல்லையே? கொண்டுதான் யானேல் வானோர் தம்மானை தலைமகனை தன்னலாரூர் தரங்கடலை தொடர்ந்தோரை அடங்க செய்யும் அதாவது பொய்மாய பெருங்கடல இருக்கின்ற நான் இம்மாயத்தெல்லாம் நான் விட்டுட்டேன். அந்த பெண்கள்லாம் வந்து நடனம் ஆடுறாங்க, காண்பிப்பார். அதுல வரும் அந்த புகழூர்ல இருக்கிற பொழுது தொண்டு செய்கிற பொழுது அந்த ஊர்வசி ரம்பையெல்லாம் வந்து தேவலோக பெண்கள்லாம் நடனம் ஆடுறாங்களாம். எல்லாம் எதுக்கு இல்லையே டான்ஸ் ஆடுறீங்கம்மா என்கிட்ட வந்து என்று பொய்மாய பெருங்கடல் மூடெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு நான் என்ற அந்த மாய பெருங்கடலை விட்டு நீங்கியவன் நான், என்னை மயக்க முடியாது போயிடுங்க என்று சொல்றாருன்னு வருது. அந்த சேக்கிட அங்கதான் அந்த பாட்டு தான் எடுத்து சொல்றார்.
அதான் இங்க மாய பெருங்கடல் அதே மாய வாழ்க்கையினர் பாருங்க. மாய பெருங்கடலை முடிக்கினா நீங்க சொல்றதுலாம் சரி, டான்ஸ் எல்லாம் ரசிப்பேன், நான் எங்கேயோ இருக்க புலனெல்லாம் அதை கடந்து போய் பெருமானை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க வந்து நடனமாடுதலோ, அது மட்டும் இல்ல கல்லோடு மண்ணும் புண்ணுமா வருது அங்க, நவமணிகளும் பொண்ணுமா காட்டுறான் பெருமான், எல்லாத்தையும் தூக்கி மண்ணோட தூக்கி போடுறாரு, அப்படியே தூக்கி போடுறாரு அப்படின்ற, எதுவும் எனக்கு இல்லை என்று அவர் அந்த எண்ணத்தை சொல்றான்னு அங்கே சேர்க்கிறார் பாடுறார். அந்த மாதிரி அந்த மாய வாழ்க்கை நமக்கு நீங்கி விட்டால், மாய வலை நமக்கு நீங்கி விட்டால் பெருமான் இன்பம் வரது தடை கிடையாது இல்லையா. அதுதான் அவர் சொல்றார், மாய வலைய வாழ்க்கையாக இருக்க மெய்யென்று எண்ணி இருந்தரை மதித்திடா வகை நல்கினான். பேயத்தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துறை மெய்வினவன் காயத்து உள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று அந்த அறிகிறாயா அறிகிறாயான்றார். உனக்கு அந்த இன்பம் தெரிகிறதா தெரிகிறதா கண்டுகொள் என்று அந்த பேரின்பத்தை இப்படி காட்டுகிறான். கண்டுகொள் என்று காட்டி என்ன, அதாவது சில இடங்கள்ல புலவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பதில் சொல்வது போல பாட்டு பாடுவாங்க. திருவள்ளுவர் சொல்லுவாங்க அப்படி, பெண்ணிற் பெருந்தக்கது யாவுளன்னு கேட்டுட்டு பெண்ணிற் பெருந்தக்கது இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்றார். எங்கேயோ ஒரு குரல் அங்கும் பெரு பெண்ணிற் பெருந்தக்கது யாவுளன்னு சொல்லிவிட்டு அது பெண்ணிற் பெருந்தக்கது இல் என்று அவரே பதில் சொல்வார். அது போல சில புலவர் அங்க சொன்னதை இங்க சொல்லுவாங்கன்னு வரும். அந்த மாதிரி இங்க முதல்ல என்ன சொன்னார், உடையா என்னை கண்டுகொள்ளேன்னார். உடையா என்னை கண்டுகொள்ளேன்னு பண்ணார் இல்லையா, முதல் என்னை கண்டுகொள்ளுப்பா என்ன அப்படின்னார். ஆனால் இங்க என்ன சொல்றாரு, கண்டுகொள் என்று சொல்லி என்னை கண்டுகொள் என்று நாங்க சொன்ன நானு இல்லையா என்னை கண்டுகொள்ளேன்னு, அங்க கண்டுகொள்ளேன்னு சொல்லிட்டு இங்க கண்டுகொண்டான், கண்டுகொள் கண்டுகொள்னு அவர் சொல்றாராம். கண்டுக்கப்பா கண்டுகொள்னு கேட்டதில்ல நீ, கண்டுகொள் கண்டுகொள் என்று அதை சொன்னான் என்று அந்த இயல்பா அதை வருது பாருங்க. அவங்க என்றையோ சொன்ன விஷயம் என அப்ப அது கிடைக்காமல் கஷ்டப்படுறார். அதாவது அந்த என்ன இதுதான் அந்த பாட்டு என்ன, மெய்தான் அரும்பி மெய்தான் அரும்பி விதிர்ப்பு தான் பாட்டு. மெய்தான் அரும்பி விதிர்ப்பு நிறையாளர்களுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சைதைய போற்றி என்னும் கைதான் நிகழவிடே. அதை நான் விடமாட்டேன்றம்பா, விடமாட்டேன் கவலைப்படாதே. ஆனா அப்படி இருக்கின்ற என்னை உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்ல, என்னை கண்டுகொள்ளேன்ல, என்னை கண்டுகொள் என்றால் என்னை ஆட்கொள், என்னை அறிந்து கொள் என்றுதான் அர்த்தம், என்னை விட்டுறாதுன்னு அர்த்தம். அங்க கண்டுகொள்ளே என்று சொன்னது இங்க அப்படியே கொண்டு வந்து காயத்து உள்ள அமுது ஊரன்ன, உடம்பு இருக்கிறது எனக்கு இன்னும் என்ன, அங்க போய் நீ கண்டுட்டியான்னு சொல்லு, இங்கேயே இந்த இடத்திலேயே என்னை கண்டுகொள் என்று சொல்லி காட்டினான். அந்த உள்ளத்தை காட்டினான், நான் காயத்து உள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழும் என்று. அதாவது அங்க சென்னையில் சேவடி வைத்தவனு அப்படி பாடினார் இல்லையா, அங்க அது இதுல திருவடி சேவடி சென்னி வைத்தான் பாடினார் இல்லையா, மதர் கீர்த்தி தகவல் சொன்னார் இல்லையா, அது அது எங்கன்னு பாக்கணும். வடிவப்பாதம் அது அல்ல, வடிவ என்னையும் இருப்பதாக்கினான் விட முக்கியமா வரும் அந்த பாட்டு. அண்டப்பகுதி தண்ணீர் இழாதான் இந்த போற்றி திருவலா இருங்கள் சென்னடி போற்றி திருவள் தான். என்னையும் ஒருவன் ஆக்கி போற்றி திருவல்ல 139 என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னையில் வைத்த சேவகன்னார். என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னையில் வைத்த சேவக போற்றின்னு சொன்னத
இங்க அப்படியே சென்னையில் மன்னிச்சுடருமே சென்னையில் மன்னிச்சுடருமேனு விரிவா பாடினார். திருவடியை வைத்தான் என்ற அந்த அந்த செய்தி அருட்செய்திய செய்ய சொல்லிட்டார். இப்ப நான் எப்படி இருக்கிறான், எப்படி என்னை சென்னையில வைத்தான் என்று மாற்றி என்னை வைத்தான் என்று அங்க சொல்ற. அதனால அதோடு நம்ம இணைச்சிக்கணும். போற்றி திருவள்ள பெருமானே என்று அவனுடைய அருளை போற்றி சொல்ற இடத்துல ஒரு குறிப்பா சொல்லிட்டு அந்த அனுபவத்தை தனியா பாடுறாரு. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்தான் அப்படின்னார். அப்புறம் இணையார் திருப்படி தலைமையில் வைத்தாலும் நமக்கு அது தெரியும். அப்படி சென்னையிலே வைத்த அந்த அனுபவத்தை இந்த சென்னிப்பத்துன்றத்துல பாடுற பொழுது, இப்ப நான் காயத்து அதான் அதான் முக்கியம், மற்றெல்லாம் கூட இருக்கட்டும், எத்தனாகி வந்தான், வைத்த மாமல சூடினான், சித்தர் சூழ வந்தான், எல்லாம் இருக்கட்டும். அந்த அனுபவத்தை சொல்ற பொழுது, மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மறித்திடா வகை நல்கினான், வாசனைக்கத்தை செய்தான். அப்போ என்னுடைய பசு கரணங்கள் எல்லாம் பதிகரணமாக மாறியது. அப்புறம் பின்னால காயத்து உள்ளமுது ஊற ஊற நீ கண்டுகொள், நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினான் என்றால், இப்ப அங்க எப்படி அந்த காட்டுதல் என்பதனால அது அறிவு, உன்னுடைய அறிவினாலே அது உணரணும், அது பதி ஞானம். அது அமுது ஊற ஊற என்பதனாலே அது அந்த செயல் உள்ளே ஊறுகின்றது. அந்த இச்சை என்பது அதை விரும்பி அனுபவிக்கின்ற ஆனந்தம். அப்போ தன்னுடைய அறிவு இச்சை செயல்லாம் மாறி அவன் காட்டுகிறான், அவன் கடல் காட்டுகிறான் அல்லது அருளை காட்டுகிறான், இன்பத்தை காட்டுகிறான், அதை அறிகின்றேன் நான். எனவே அறிவு அந்த இன்பம் அமுதம் என்று சொன்னார் இல்லையா, ஊறுகின்ற உள்ளூர் அமுதம் அல்ல, அது இன்பம் அல்லவா, அதான் விருப்பம், அது இச்சை. அவன் ஊறுகின்ற செயல் இருக்கு இல்லையா, அது அனுபவிக்கிற செயல், அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது செயல். அது எங்க காயத்தினர் உடம்புல என்ன உடம்புக்குள்ளே என்று சொன்னார். அப்போ உள்ளே இருக்கிற பக்தி வெளிப்படுகிற பொழுது உடம்பு சிலிருக்கிறது, கண்ணீர் வருகிறது இல்லையா, அதுபோல் காயத்து உள்ளே போகுது என்று சொன்னால் உயிருக்குள்ளே வருகின்ற அந்த ஆனந்தம் உடம்புக்குள்ளும் வருகிறது தான் அர்த்தம். அது அப்படி பார்க்கணும். இப்ப நமக்கே கூட பார்க்கலாம், ஒரு சுவையான பொருளை சாப்பிடுற பொழுது நமக்கு நாக்கில் தான் சுவை இருந்தாலும் தலையாட்டுவோம் கை தட்டுவோம், அப்புறம் நல்லா இருக்குடா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, உடம்புக்குள்ள அந்த வெளிப்பாடு தெரியுது இல்லையா. அது போல உயிருக்குள்ளே ஊறுகின்ற அந்த அமுதத்தினுடைய இன்பம் உடம்பிலே வெளிப்படுகிறது. அது ஒன்பதாம் திருமுறை பாட்டு நமக்கு கண்டு கண்டு அங்கேயும் கண்டு கண்டுன்னு வருது. கண்டுன்னா அங்க அனுபவிச்சுன்னு அர்த்தம். கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என்ற தில்லைப்பெருமான நடனத்தை நான் பார்க்கிறேன், உள்ளம் குளிருது முதல்ல, அதனால் கண் குளிருதுன்ற. அதுபோல இங்க உயிர் அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது, உள்ளம் உடம்பு குளிர்கின்றது, காயத்திலே வெளிப்படுகிறது. நான் காயத்து உள் ஊற ஊற, காயத்துள் அமுது ஊற ஊறு ஊற ஊறி நீ கண்டுகொள், நீ இதை பார்த்துக்கொள்ளுப்பா என்று காட்டிய சேயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே என்று சொல்ற. இப்ப மாய வாழ்க்கை, அப்ப அந்த அந்த பாட்டு இதை இணைக்கணும். அங்க இருங்கல் சென்னி விகுத்த சேவடினு அந்த அந்த வரி வைத்துக்கணும். கண்டுகொள் கண்டுகொள்ளே என்று சொன்னால் அதையும் நாம இணைக்கணும். இந்த பாட்டுல அப்படி இணைக்கணும். என்னையும் ஒருவன் ஆக்கின்றது தான் அந்த மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கின்றது. என்னையும் ஒருவன் ஆக்கின்றது, இருங்கல் செய்யல் வைத்தனால் சேவடிக்கன் வைத்தான் என்பது, சென்னி வைத்த சேவகன் என்கிறார். இப்ப மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மறித்திடா வகை நல்கினான். வேயத்தோளுமை பங்கன், வேயுறு தோழி பங்கன் பாடுறாரு, அப்படியே இருக்குது. வேயதோளுமை பங்கன் பாடுறாரு, அப்படியே இருக்கு. வேயதோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான், காயத்து உள்ளமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று. அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றது. அத அருணகிரியார் கந்தர்ல காலத்துல பாடுறார், பெரும்பையும் புனத்துள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் உள்ள உள்ள என்ற
குமர முருகப்பெருமானை மெய்யன்பினாலே உள்ளுகின்ற, அதாவது அவன் யாரு, பெரும்பைம்புணத்தினுள் திணைப்புறம், பெரும்பைம்புணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை, திணைப்புறம் காக்கின்ற அந்த பெண்ணை வள்ளி இருக்கிறாளே, அந்த வள்ளியை விரும்புகிறானா? அப்படி விரும்புகின்ற அந்த குமரை நாம் விரும்புகின்றோம். வள்ளியை விரும்புகின்ற குமரனை நாம் எப்படி மெய்யன்பினால் உள்ள நினைக்க நினைக்க அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தது அறிந்த அன்றே, அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்தது அறிந்த அன்றே, கரும்பும் துவத்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே என்ன. கரும்பு உப்பா உப்பு கருகிதான், கரும்பு கரும்பு சாறு, செந்தேன் புடிக்குதுப்பா கசக்குதுப்பா என்று சொல்றோம். ஏன்னா அவனுடைய அரும்பும் பரமானந்தம் தித்தித்தது என்று அவர் பாடுறார். அதுபோல இங்க உள் ஊற ஊற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெய்யன்பினாலே அந்த அன்பு அமுதம் ஊற ஊற என்றால் அருள் ஊற ஊற எனக்கு அது இனிமையாக இருக்கிறது என்று இதை கண்டுகொள் என்று அனுபவத்தினாலே சொன்னான் என்றால், சீவன் முத்த நிலையிலே உடம்பு இருக்கிற பொழுதே பெருமானுடைய இன்பத்தை அடைகின்றார் என்பது அதுக்கு அர்த்தம். சீவன் முத்தராக இருந்து கொண்டு உடம்பு இருக்கிற பொழுதே எப்படி சுந்தர பெருமான் பாடினார் இல்லையா, மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதான் இன்பமானார் இல்லையா, அதுபோல இந்த உடம்பே எனக்கு இன்பம்தான் என்று காயத்து உள்ளமது ஊற ஊரனை கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழும் என்று சொல்ற. அப்ப திருவடி பேர் சொல்லி முடிக்கிறான்னு வருது, பாட்டோட நிறுத்தலாமா இன்றைக்கு?